ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திவ்ய கிருபா சேனல். நம்ம சேனலில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் அன்னை வாராகியிடம் கூட்டு பிரார்த்தனை நடைபெறுது. விருப்பம் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய பெயரையும் உங்களுடைய பிரார்த்தனையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். நம்முடைய நியாயமான அனைத்து கோரிக்கைகளையும் அன்னை வாராகி விரைந்து வந்து நிறைவேற்றுவாள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. நீங்களும் முழுமையான நம்பிக்கையோடு அன்னை வாராகியை வழிபாடு பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லதே நடக்கும். இந்த பதிவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாராகி அம்பாவை பக்தர்கள் பல பேர் தங்களுடைய இல்லங்களில் புகைப்படமாகவோ விக்கிரகமாகவோ வைத்து பஞ்சமி என்றும் வெள்ளி செவ்வாய் என்றும் ஏன் அனுதினமும் வழிபாடு செய்யக்கூடிய எவ்வளவோ பக்தர்கள் இருக்காங்க. அப்படி வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், என்ன அப்படின்னா, நாங்கள் இவ்வளோ பூஜை பண்ணுறோம், அம்பாலையே அனுதினமும் நினச்சிட்ருக்கோம், ஆனால் அம்பாள் எங்கள் வீட்டில் இருக்காங்களா அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு விருப்பம் கண்டிப்பாக எல்லா பக்தர்களுக்கும் உண்டு. அப்போ வாராகி அம்பாள் நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத உணர்றதுக்கு சில அறிகுறிகள் நிச்சயமாக உண்டு. அந்த அறிகுறிகளை எல்லோராலும் உணர்ந்திட முடியுமா அப்படின்னா, சிலரால் சில சமயங்களில் உணர முடியும், சிலரால் உணர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த பதிவில் சொல்லக்கூடிய அறிகுறிகளோ அந்த நிகழ்வுகளோ உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா, நிச்சயமாக அம்பாள் உங்கள் வீட்டில் உங்கள் கூடையே இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மிகவும் மகிழ்ச்சியோட தைரியமாக நீங்கள் இருக்கலாம். அது என்னென்ன அறிகுறிகள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கடவுளுடைய புகைப்படத்தையோ விக்கிரகத்தையோ வீட்டில் வாங்கி வைத்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்ம தான் அந்த வழிபாட்டை பண்ணுறோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். நிச்சயமாக நம்மால் அது நடப்பதே கிடையாது. அந்த தெய்வத்தினுடைய விருப்பம் இல்லாமல் அவர்களை பற்றிய செய்திகள் உங்களுக்கு கிடைக்காது, அவங்களை வழிபாடு செய்யக்கூடிய எண்ணம் உங்களுக்கு தோன்றாது, அவங்களுடைய புகைப்படத்தையோ விக்கிரகத்தையோ வீட்டில் வைத்து வழிபாடு செய்யவும் முடியாது. முதல்ல நீங்கள் வராகி அம்பாள் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னாலே அம்பாள் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, வராகி அம்பாளுடைய விருப்பமின்றி நீங்கள் வராகி அம்பாளை பூஜை செய்யவே முடியாது. அப்படி நீங்கள் வராகி அம்பாளை பூஜை செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னாலே உங்கள் வீட்டுக்கு வராகி அம்பாள் வந்துட்டாங்க, உங்கள் கூட தான் வராகி அம்பாள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான முதல் அறிகுறியே இதுதான். வாராகி அம்பாள் நம்ம வீட்டில் நம்ம கூட இருக்காங்களா அப்படின்னு அந்த அறிகுறியை தெரிவதற்கு முன்பு, வாராகி அம்பாளை வழிபாடு செய்வதற்கு வந்து பார்த்திங்கன்னா, நமக்குன்னு ஒரு அடிப்படை தகுதி இருக்கணும். கண்டிப்பாக நம்ம ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு இந்தந்த குவாலிஃபிகேஷன் இருக்கும்னு செக் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி வாராகி அம்பாளை வழிபாடு செய்வதற்கு தன்னுடைய பக்தர்களுக்கு அடிப்படையான தகுதியாக அம்பாள் நினைப்பது என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட உண்மை இருக்கணும், நேர்மை இருக்கணும், பிறர் குடும்பத்தை நம்ம கெடுக்கணும்னு நினைக்கவும் கூடாது, கெடுக்கவும் கூடாது, பிறர் அழிய வேண்டும், மற்றவர்களுக்கு இந்த கெட்டது நடக்க வேண்டும், அதற்காக இந்த வழிபாட்டை மேற்கொள்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா, நிச்சயமாக வாராகி அம்பாள் உங்கள் வீட்லேயோ உங்கள் கூடயோ இருக்க மாட்டாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக நேர்மையாக இருக்கீங்களோ அது வந்து வாராகி அம்பாள் கிட்ட மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களிடமும் சரி, நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அம்பாள் உங்களை நெருங்கி வருவாங்க. இதை வந்து நீங்கள் கணக்கில் வைத்து கொண்டு, நம்மக்கிட்ட உண்மை நிலை இல்லை, ஏதோ ஒரு சின்ன ஒரு தவறு இருக்குது அப்படின்னா கூட, வாராகி அம்பாள் வழிபாட்டை மேற்கொண்ட பின்பு அதை சரி செய்து கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா, நிச்சயமாக வாராகி அம்பாள் உங்கள் கூட இருப்பாங்க. வாராகி அம்பாளுடைய வழிபாட்டை வெள்ளி, செவ்வாய், பௌர்ணமி, அமாவாசை, அஷ்டமி, பஞ்சமி இந்த நாட்களில் வழிபாடு பண்ணுறது சிறப்பு. வாராகி அம்பாளை வழிபாடு செய்யக்கூடியவங்க இப்போ சொன்ன நாட்களில் வழிபாடு வந்து மேற்கொண்டுட்ருப்பீங்க. ஒவ்வொருத்தவங்க பஞ்சமி பஞ்சமிக்கு வழிபாடு பண்ணுவீங்க, ஒரு சிலர் வெள்ளி வெள்ளிக்கிழமையும் வழிபாடு பண்ணுவீங்க, ஒரு சிலர் பௌர்ணமி பௌர்ணமிக்கு வாராகி அம்பாளை வழிபாடு பண்ணுவீங்க. இப்படி ஏதோ ஒரு வழக்கத்தை நீங்கள் மேற்கொண்டு வருவீங்க. இந்த மாதிரி
நீங்கள் வழக்கமாக பூஜை பண்ணுற அந்த நாட்களில் உங்கள் பூஜை எந்த விதத்திலும் தடைப்படாமல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும். அப்படி நடந்தால் கூட உங்கள் வீட்டில் வராகி அம்பாள் இருக்காங்கன்னு அர்த்தம். பெண்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வாரம் வந்து மாதவிடாய் பிரச்சனை ஏற்படும் பொழுது அன்னைக்கு அந்த பூஜையை நீங்கள் செய்ய வேணாம், அடுத்த வாரம் பூஜை பண்ணிக்கலான்னு நீங்கள் நினைக்கும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்கள், உங்கள் குழந்தையாக இருக்கலாம், இல்லை உங்கள் கணவராக இருக்கலாம், இல்லை உங்கள் சகோதரியோ, இல்லை உங்கள் மாமியாரோ, யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி நீ சுத்தமாக இல்லை இல்லைம்மா, இந்த பூஜையை நான் வந்து வழிபாடு பண்ணுறேன், நீ ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்கள் வீட்டில் உருவாயிருந்துச்சு அப்படின்னா கூட வாராகி அம்பாள் உங்கள் கூட உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் பூஜை செய்யும் பொழுது தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவீங்க. அதாவது நிறைய பேர் அனுதினமும் காலை மாலை இருவேளையும் விளக்கேற்றுவீங்க. இல்லை அப்படின்னா மாலை நேரத்தில் மட்டும் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவீங்க. தீபம் ஏற்றும் போதும் சரி, நீங்கள் வராகி அம்பாளுக்கு பூஜை செய்வதற்காக இந்த பஞ்சமி அன்னைக்கு பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு சுவாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணி அபிஷேகம் பண்ணும் பொழுதோ இல்லை தீபம் ஏற்றும் பொழுதோ நீங்கள் பூஜை செய்ய இடத்துக்கு பக்கத்தில் உங்களுக்கு அந்த பல்லியினுடைய சத்தம் கேட்கும். அந்த கவுளி சத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சத்தம் வந்து கேட்குது அப்படின்னா கூட வராகி அம்பாள் உங்கள் வீட்டில் தான் இருக்காங்கன்னு அர்த்தம். இது அனுதினமும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் பூஜை நடைபெறும் பொழுதோ இல்லை தீபம் ஏற்றும் பொழுதோ பலியினுடைய சத்தம் இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் வராகி அம்பாலும் இறை சக்தியும் நிறைந்து இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனதில் ஏற்படக்கூடிய அந்த கருத்துக்களை தன் குடும்ப உறுப்பினர்களிடம் சொல்வதற்கோ, பொது இடங்களில் தன்னுடைய கருத்தை தைரியமாக சொல்கிறதுக்கோ திறன் இல்லாமல் இருப்பாங்க. பயந்த ஒரு உணர்வோடையே இருப்பாங்க. யார்கிட்டையும் தைரியமாக பேச மாட்டாங்க. நமக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விலகி வந்துட்டே இருப்பாங்க. ஆனால் வராகி அம்பாளை வழிபாடு செஞ்சுருக்காங்க, அவங்க கூட வராகி அம்பாள் இருக்காங்க, இல்லை அவங்க வீட்டில் வராகி அம்பாள் இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டில் அவங்க குடும்ப உறுப்பினர்களிடமும் சரி பொது இடங்கள்லேயும் சரி இவங்கக்கிட்ட நேர்மை இருக்கும் பட்சத்தில் தவறு ஒன்று நடக்குது அப்படின்னாலோ இல்லை தன்னுடைய கருத்தையோ வெளிப்படையாக தைரியமாக கம்பீரமாக சொல்லக்கூடிய திறன் இவங்களுக்கு வரும். இதை நிறைய பேர் உங்கள்கிட்ட நோட்டீஸ் பண்ணி சொல்லியிருக்காங்களா, இல்லை நீங்கள் அதை உணர்ந்திருக்கீங்களான்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் வராகி அம்பாள் வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பேச்சு உங்களுடைய தைரியத்தினுடைய அளவு எந்த மாதிரி இருந்துச்சு, வராகி அம்பாள் வழிபாட்டுக்கு அப்புறம் உங்களுடைய தைரியம் உங்களுடைய பேச்சு நிறைய மாறுபட்டு இருக்கும். உங்கள் பேச்சில் வந்து ரொம்ப தெளிவு இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் வந்து முதல்லலாம் இப்படி பேச மாட்டீங்க, இப்போ வந்து நல்லா பேசுகிறீங்க, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய தோற்றமும் தைரியமான ஒரு தோற்றமாக மாறி இருக்கும். நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. சொல்லலை அப்படின்னா நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்தது, ஒரு சிலர் எப்பயுமே சோம்பேறித்தனமாக படுத்தே இருப்பாங்க. வீட்டில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்க அவ்வளோ வேலை இருக்கும் வீட்டில், அந்த வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் வந்து செய்யவே மாட்டாங்க. அதே மாதிரி வேலைக்கு போகிற இடத்துலையும் சரி, நமக்கு மேலதிகாரிகள்கிட்ட நிறைய பேர்த்துக்கிட்ட திட்டு வாங்கியிருப்போம், இவ்வளோ ஸ்லோவாக வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கூட நம்மளை வந்து வார்ன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தவங்க கூட வராகி அம்பாள் வழிபாட்டை மேற்கொண்ட பின்பு வராகி அம்பாள் அவங்கக்கிட்ட வந்து வந்த பின்பு எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. காலையில் நேரமே எழுந்துருவாங்க, அலாரம் வைக்காமையே நேரமே எழுந்துருவாங்க. இரவு படுக்கும் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியாக வந்து வீட்லேயும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு குழந்தைங்களையும் பார்த்துட்டு, அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் அங்கே வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் இவங்களுக்கு தனியான ஒரு மதிப்பு தர அளவுக்கு இவங்க அவ்வளோ ஆக்டிவான ஒரு பர்சனாக வந்து மாறி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பஞ்சமிக்கோ இல்லை வந்து பௌர்ணமிக்கோ அம்பாளுக்கு வழிபாடு பண்ணணும்னு சொல்லிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அம்பாளுக்கு பூ வாங்கணும், இந்த பிரசாதம் பண்ணணும், வீடை க்ளீன் பண்ணணும், சமைக்கணும், குழந்தைங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு மல்டி டாஸ்க் மாதிரி நிறைய வேலை பார்த்துருப்பாங்க. அந்த மாலை நேரம்தான் வந்து வழிபாடுக்கு சிறந்ததுன்னு சொல்லிட்டு அந்த 7 மணி ஆகும் பொழுதுலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு சோர்வு வரும் இல்லையா. வராகி அம்பாள் உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி சோர்வே வந்து தெரியாது. அதே மாதிரி நிறைய பேர் இவ்வளோ வேலை பார்த்துருக்கேன், உடம்புலாம் வலிக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. வராகி அம்பாளுடைய அருளும் வராகி அம்பாளும் உங்கள் வீட்டில்
இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ வேலை பார்த்தும் அந்த பூஜை நாட்களில் கூட உங்களுக்கு உடம்பு வலியோ சோர்வோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு நடந்திருந்தாலும் உங்கள் வீட்டில் வராகி அம்பாள் இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். இன்னும் ஒரு சிலருக்கு வெளியில் வேலைக்கு போகிறாங்க இல்லையா, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி அவங்க வேலைக்கு போயிருப்பாங்க, திருப்பி அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு வரணும், அந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அவ்வளோ ப்ரெஷர் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும், அவ்வளோ கவலையோட பிரச்சனைகளோட வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிலவுக்குள்ளே வந்த உடனே இனம் புரியாத ஏதோ ஒரு ரிலாக்ஸாக நிம்மதியாக ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதாவது நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து வந்திருக்கலாம், இல்லை நீங்கள் வேலைக்காக வந்து ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு போயிட்டு திருப்பியும் வந்து வீட்டுக்கு நீங்கள் வந்து வந்திருக்கலாம். அப்படி வரும்பொழுது வீட்டுக்கு நீங்கள் வெளியில் இருக்கிற வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப டயர்டாகவும் ரொம்ப கோபமாகவும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருந்த நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா அத்தனையும் அப்படியே மாறிடும். எந்தவித ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக நிம்மதியாக ஒரு பாதுகாப்பு உணர்வோடு உங்களை யாரோ வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். இந்த பிரச்சனைகளை பற்றின கவலைகளோ அதை பற்றின குழப்பங்களோ வந்து உங்கள் மனசில் இருக்காது. ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக எந்தவித பிரச்சனையும் இல்லாத மாதிரி எந்தவித அலைச்சலும் இல்லாத மாதிரி குடும்ப உறுப்பினர்களோட மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பேசிகிட்ருப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருந்துச்சு இல்லை உங்களுடைய கணவருக்கு ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா கூட உங்கள் வீட்டில் அம்பாள் இருக்காங்கன்னு அர்த்தம். அம்பாள் இருக்கக்கூடிய வீட்டில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அடுத்தது நம்ம வீட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு நறுமணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது நம்ம பத்தி பொருத்துகிறோம், சூடம் பொருத்துகிறோம், இல்லை சாம்பிராணி போடுறோம், அந்த நறுமணங்கள்லாம் விட ஒரு தெய்வீகமாக இப்போ சிவாலயங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த கருவறையை நோக்கி நம்ம பக்கத்தில் நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நறுமணம் வரும், ஒரு வித்தியாசமான ஒரு நறுமணம் அந்த கோவில்களில் இருக்கிற மாதிரியான ஒரு நறுமணம். அது வந்து நம்ம ஏற்றி வைத்த பத்தியிலேயோ சாம்பிராணியிலேயோ அது இருக்காது. அந்த நறுமணத்தை உணர்ந்தவங்களுக்கு தான் வந்து நான் சொல்லக்கூடிய அந்த உணர்வு அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு நறுமணம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா கூட வராகி அம்பாள் உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இன்னும் ஒரு சிலருடைய இல்லங்களில் பார்த்தீங்கன்னா காலையில் பொழுது விடிஞ்சா போதுங்க, நைட்டு படுக்கிறதுக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஒன்று பெரியவங்களுக்குள்ளேயே சண்டை நடக்கும், இல்லை பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்குள்ளேயே வந்து பயங்கரமாக ஒரு சண்டை நடக்கும், போராட்டமாக இருக்கும், ஏன்டா விடியுது அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குற அளவுக்கு டென்ஷன் ஏற்றுற அளவுக்கு அந்த நாள் இருக்கும். ஆனால் நீங்கள் வராகி அம்பாளை வழிபாடு செய்த பின்பு இந்த மாதிரி சூழ்நிலை அப்படியே மாறி போயிருக்கும். குழந்தைங்களாக இருக்கட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்க, குழந்தைங்க பெரியவங்களும் சரி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அனுசரணையாக குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஒரு அனுசரணையாக அன்போடு ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமாக வந்து இருந்துக்குவாங்க, சண்டையே போட்டுக்க மாட்டாங்க, விட்டு கொடுத்து போய்க்குவாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வராகி அம்பாள் வழிபாட்டுக்கு பின்பு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கூட வராகி அம்பாள் உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது மனித பிறப்பு எடுத்துட்டோம் அப்படின்னாலே கஷ்டங்கள் வராமல் இருக்காது. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கும், சிலருக்கு ஒரே மாதிரி இருக்கும், சிலருக்கு வேறுபட்டு இருக்கும். இப்படி நமக்கு கஷ்டங்கள் வந்தால் கூட அந்த கஷ்டங்களை சமாளிப்பதற்கான ஒரு தைரியத்தையும் சூழ்நிலையும் நமக்கு ஏற்படுது அப்படின்னாலும் வராகியம்மன் நம்ம கூட இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி கஷ்டம் இருக்கே நம்ம இந்த மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தானாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாராச்சும் ஒருத்தவங்க போகிற போக்கில் ஏதாச்சும் ஒரு மனிதரோ இல்லை யாரோ ஒரு நபரோ நமக்கு ஒரு பரிகாரத்தையோ வழிபாட்டையோ சொல்லுவாங்க. இதை நம்ம காதுகளில் கேட்குறதோ அடுத்தது அந்த பரிகாரத்தை நம்ம நம்பிக்கையோடு பண்ணும்பொழுது அதற்கான ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா உடனே கிடைக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு உருவாயிருந்துச்சு அப்படின்னா கூட உங்கள் வீட்டில் வராகி அம்பாள் இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். வாராகி அம்பாள் வழிபாடு செய்கிறவங்களுக்கு எதிரியே இருக்க மாட்டாங்க. அப்படி எதிரி இருந்தாலும் அவங்களால நமக்கு எந்த பாதிப்புமே இருக்காது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும்.
நம்ம வாழக்கூடிய இடத்துலையும் சரி, நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் சரி, நமக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்ருப்பாங்க. நம்மளை எப்படியாச்சும் ஒரு பிரச்சனையில் மாட்டி விடணும், இல்லை இவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும், இவங்களை இரிட்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் முயற்சி செய்வாங்க. ஆனால் வாராகி அம்பாள் வழிபாடை நீங்கள் மேற்கொண்டுட்டீங்க, உங்கள் வீட்டில் வாராகி அம்பாள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு நினச்சவங்க உங்களை விட்டு தானாக விலகி போயிடுவாங்க. அடுத்தது உங்களுக்கு பிரச்சனை பண்ணவங்க கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே எந்த தப்பு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட நட்பு பாராட்டுறதுக்கு வருவாங்க. உங்கள் வேலை பார்க்குற இடத்துல வந்து உங்களுக்கு யாரெல்லாம் பிரச்சனை கொடுத்தாங்களோ அவங்க எல்லாம் உங்ககிட்ட நெருங்கி வர்றதுக்கு பயந்து விலகி போயிடுவாங்க தானாகவே. அதாவது நீங்கள் வாராகி அம்பாள் கும்பிட்றீங்க அப்படிங்கிறதுக்காக இல்லை, வாராகி அம்பாளுடைய அருள் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா, உங்ககிட்ட நியாயம் இருந்துச்சு அப்படின்னா, நிச்சயமாக அவங்க உங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு தைரியம் இழந்தவர்களாக அம்பாள் மாற்றிடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாயிருந்தாலும் வாராகி அம்பாள் உங்கள் கூடவே இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போது வாராகி அம்பாளை உங்கள் வீட்டில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலுமோ இல்லை அணுதினமுமே நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க, இல்லை ஒவ்வொரு பஞ்சமிக்குமே நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அப்போ சுவாமிக்கு அதாவது வாராகி அம்பாளுக்கு பூ வைத்து பொட்டு வைத்து அலங்காரம் பண்ணி சிலை வச்சுருந்தீங்கன்னா அதற்கு அபிஷேகம் பண்ணி அம்பாளுக்கு நெய்வேத்தியெல்லாம் படைச்சி அன்றைக்கி அந்த பஞ்சமி பூஜையெல்லாம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் பூஜைக்கு அமரும் பொழுது உங்களுடைய முகத்தினுடைய பொலிவை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, இல்லை ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த பஞ்சமி பூஜையை நீங்கள் முடிவடைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து அந்த பூஜை அறையை விட்டு நீங்கள் வெளியில் வரும் பொழுது உங்களுடைய முகம் பூஜைக்கு முன்பு இருந்ததை விட பூஜை முடிந்த பின்பு உங்களுடைய முகம் அவ்வளோ தேஜிஷாக இருக்கும், அவ்வளோ பொலிவாக இருக்கும். இதை நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இருந்தாலுமே உங்கள் வீட்டில் உங்கள் கூட வாராகி அம்பாள் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவில் வாராகி அம்பாள் உங்கள் கூட உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத மிகவும் எளிமையாக நம்ம கண்டுபிடிப்பதற்கு, நம்ம உணர்வதற்கு என்னென்ன விஷயங்கள்லாம் எளிமையாக நம்ம அதை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற தகவல்கள் மட்டும்தான் தந்திருக்கேன். இன்னும் நிறைய அறிகுறிகள் இருக்குது அம்பாள் நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத உணர்த்துவதற்கு. ஆனால் ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கணும் அம்பாள் நம்ம வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக ஆசையாக நினச்சிட்ருப்பீங்க இல்லையா, இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்துருந்துச்சு அப்படின்னா கூட உங்கள் வீட்டில் வராகி அம்பாள் உங்கள் கூட தான் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இப்போ சொன்ன நிகழ்வுகள் ஏதாச்சும் ஒன்று உங்கள் வாழ்க்கையிலையும் ஏற்பட்டிருக்கலாம். அந்த அற்புதமான தருணத்தை, அந்த நிகழ்வை நம்ம சேனலில் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அதை ஒரு பதிவாகவும் தரேன். இல்லை இப்போ தான் நீங்கள் வராகி அம்பாளுடைய வழிபாட்டை மேற்கொள்கிறீங்க, எனக்கு இன்னும் அந்த உணர்வு ஏற்படலை, இந்த அறிகுறிகள் எனக்கு தென்படலை அப்படின்னா, இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்கள் வீட்டில் நிகழுதா, உங்களுக்கு நிகழுதா அப்படின்னு சொல்லி கவனித்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த அறிகுறிகள் இருந்தால் வராகி அம்பாள் வந்து நிச்சயமாக உங்கள் கூட தான் இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த அறிகுறிகள் இல்லையே நம்ம தினமும் பூஜை பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுக்குமே ஒரு நேரம் காலம் உண்டு. கண்டிப்பாக வாராகி அம்பாளுடைய பூஜையை நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்கள் வீட்டில் வாராகி அம்பாள் வந்துட்டாங்க, இதுதான் முதல் ஸ்டெப். இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா அறிகுறிகளும் சீக்கிரமாக உங்களுக்கும் அது நடக்கும். நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண தான் போகிறீங்க, கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.